ஓ, அப்படி என்றால் அது மட்டுமில்லை, நீ செய்த செயலை சிறிது நினைத்து பார். ஓர் நேரத்திலே பூமி பாரமானது தாழவில்லை என்று பூமாதேவியானவள் ஓடி வந்தாள் பார்க்கடலுக்கு. பார்க்கடலிலே நான் ஆதி நாராயணாக படுத்துக் கொண்டிருக்கும் போது பாம்பின் மீது, சுவாமி பூமி பாரமானது தாங்கவில்லை, எப்படியாவது பூமி பாரத்தை குறையுங்கள் என்று கேட்டாள் பூமாதேவி. அப்போது பூமா, கவலை என்பது வேண்டாம், இதோ இருக்கக்கூடிய கிரேதாயுகமானது முடிந்து கிரேதாயுகத்தை நான் ராமனாக அவதாரம் செய்ய போகிறேன். ராமனாக அவதாரம் செய்து லட்சுமியானவள் சீதையாகவும், தேவர்கள் அனைவரும் பிறந்த கூட்டங்களாகவும், சிவபெருமான் ஆகப்பட்டவர் ஆஞ்சநேயராகவும், ஆக ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அவதாரம் எடுத்து செல்ல போகிறோம். அப்படி இருக்கும் போது அந்த பூமி பாரத்தை ராவண கும்பகர்ணங்களை வதம் செய்து குறைத்து விடுகிறோம் என்று நினைத்து, தேவ இந்திரனுடைய அம்சமாக பிறந்துவிட்டு ராவணனை கொல்ல வேண்டுமே என்று நாம் இந்த ராமாயணத்தை நடத்தி கொண்டிருக்கோம். அதை விட்டுவிட்டு ராவணனோடு சென்றாய், நட்பு கொண்டாய், அவனை உன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்றாய், சமருக்கு வந்தவனுக்கு சாப்பாடு போட்டு விருந்து வைத்தாயே, இது நியாயமா? நீயும் நானும் எதற்காக இந்த அவதாரம் எடுத்தோம்? எதற்காக இந்த ராமாயணமானது நடந்து கொண்டிருக்கிறது? அதை மறந்துவிட்டு இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்து விட்டாயே, நியாயமான வார்த்தையா என்று நினைத்து பார். இப்போதே சொல்கிறேன், உங்கள் ஊழக்கண்ணை நீட்டி நாளக்கண்ணை. எனக்கு இப்போதாரு ஞாபகம் வருகிறது ஐயா, இவ்வளவு நேரமாக நானா உன்னோடு வாது செய்து கொண்டிருந்தேன் ஐயா, எனக்கு இப்போதானே பழைய ஞாபகம் வருகிறது. ஆதியிலே எனக்கு என்ன கட்டளை இட்டாய் என்பது எனக்கு இப்போதாரு நினைவுக்கு வருகிறது. நீ கட்டளை இட்டாயே, அதை மறந்து நான் மாற்றானோடு சேர்ந்து விட்டேனே, மதிமயங்கி விட்டேனே, இப்போதுதான் எனக்கு ஞானம் பிறந்திருக்கிறது, இப்போதுதான் ஐயா எனக்கு ஞானம் பிறந்திருக்கிறது ஐயா. ஐயரே, யானையை அறிந்திருந்து பாகனையே கொல்லும், எரிந்த வேல் மெய்யதாவால் குழைக்கும் நாள். இந்த யானை இருக்கிறது, தன்னை வளர்த்தானே பாகன் என்று கூட பார்க்காதாம், அவனையே கொன்றுவிடுவாம் யானை. ஆனா நாய் இருக்கிறது பார், இந்த நாய் சோறு போட்ட தலைவனை ஒருபோதும் திருப்பி கடிக்காது. அம்பெய்தால் கூட சரி, அடித்தால் கூட சரி, ஒரு விதத்திலே வாளை குழையுமே தவிர ஒருபோதும் தலைவனை திருப்பி கடிக்காது. அப்படி அம்பெய்த உன்னடிவின் நாயை போலே குழைகிறேன், நாயை போலே குழைகிறேன். ஏவு கூர் வாரினால் எய்து நாய் அடியானேன், ஆவி போம் வேலையில் அறிவு தந்தருளினாய், மூவர் நீ, முதல்வர் நீ, முத்து நீ, மற்ற நீ, பாவ நீ, தர்ம நீ, பகைய நீ, உறவு நீ, எல்லாமே நீதான், எல்லாமே நீதான் ஐயனே. ஒரு விதத்தில் பார்த்தா என் பக்கம் வெற்றி கிடைத்திருக்கிறது, எப்படி தெரியுமா? தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை, ஆண்டவா ஆர்குல சோதரர், அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பார். என்ன நீ என்னால் உனக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. உன்னால் எனக்கு பலன் கிடைத்திருக்கிறது. ஏ, உயர்வான உன்னை எனக்கு கொடுத்து இழிவான என்னை நீ எடுத்துக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது இதுல யார் குளித்து வைத்தவர்? ஐயனே, ஐயா தண்டமே அடியேர் எனக்கு உருவதும் தருவதே, மத்தினி உதவி உண்டோ? வாணினும் உயர்ந்த மாணவா கொற்றவா என்னை கொள்ளர்ந்து, சிற்றினும் குரங்கினோடு தெளிவுற செய்த செய்கை வெற்றரசி எய்தி எப்பி வீட்டரசி எனக்கு விட்டிருக்கிறார். இந்த போராடி கொண்டிருந்துமே இது வெற்றரசி. மனிதர் கூட சண்டை போடுறாங்க, மண்ணு இங்கேதான் இருக்கும், நாம தான் போயிடுவோம். வெற்றரசுக்காக நானும் தம்பியும் போராடி கொண்டிருந்தோம். ஆனால் என் தம்பி நல்லவன், அவனால்தான் உன் பாதத்தை நான் பார்க்க முடிகிறது. உன் பாதத்தை பார்ப்பதற்கு காரணம் உன் அடியை நான் சேர முடியுமா ஐயா? ஐயனே, உன் கதியை சேர வேண்டும் ஐயா. விடைபெறுகிறேயா தங்கட ஐயா. ஐயனே, பச்சமா மலை போல் மேனி பவள்ளவாய் கமல செங்கன்,
ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ராம ராம ஜெய ராஜாராம் ராம ராம ஜெய சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ராம ரமண கோவிந்தா கோபிகா